வெல்கம் டு லேர்னிங் ஸ்கில்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 1 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 1ல டைம் அண்ட் ஒர்க் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ ஈஸியாக பென் அண்ட் பேப்பரே இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்லாம் நம்ம நிறையா யோசிச்சுட்டு இருந்திருப்போங்க. அதுக்கான பதில் தான் இங்கே இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் ஒன்று உங்களை எடுத்துக்க சொல்லுவேன், புது நோட்டு. அதில் போட்டு பழகுங்க, அப்புறம் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்து முடித்தார், பி என்பவர் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடித்தார், எனில் ஏ பி இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு. எப்பயுமே நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறப்ப எந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்டோட பேர் கீழே, அந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோமோ அந்த கான்செப்டோட பேரையும் எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு பின்னாடி காலத்தில் அதை பார்க்குறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டைம் அண்ட் ஒர்க், இதை தமிழில் காலமும் வேலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் செம் நான் உங்களுக்கு படித்தேன். அதில் ஏக்கு வந்து 6 நாட்கள் ஆகிற ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு, பிக்கு வந்து 12 நாட்கள் ஆகிற ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. இப்போது 6லேயும் 12லேயும் காமனாக வர நம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. அதாவது நான் 36 எடுத்திருக்கேன், அது வந்து 6வது டேபிள்லேயும் வரும், 12வது டேபிள்லேயும் வரும். 6 6 36, 12 3 36. ஏ ப்ளஸ் பி போட்டு 6 + 3 = 9. இப்போது நம்ம காமனாக எடுத்த நம்பர் 36 9ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணி நம்ம அடித்து போடுறப்ப நமக்கு வர ஆன்சர் பார்த்திங்கன்னா 4. 4 டேஸில் ஏயும் பியும் சேர்ந்து அவங்க கொடுத்துருக்க வேலையை முடிக்கலாம். இப்போது நம்ம 2வது க்வெஸ்சனுக்கு போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கிறார், அதே வேலையை பி என்பவர் 30 நாட்களில் செய்து முடிக்கிறார், எனில் ஏ பி இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம் என்ன? இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் க்வெஸ்சனு. இந்த செகண்ட் க்வெஸ்சனில் ஏக்கு வந்து 20 டேஸ் 20 நாட்கள் ஆகுது, பிக்கு வந்து 30 நாட்கள் ஆகுது. ஏ இது ரெண்டுலேயும் காமனாக அடங்குகிற நம்பர்னு பார்த்தோன்னா 60. இது வந்து 20 × 360 30 × 260. இப்போது ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 + 2 = 5. இப்போது 60-ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் டைரெக்டாகவே நமக்கு ஆன்சர் தெரியும், 12 5 60. அதனால் 12 நாட்கள் வரும் நமக்கு ஆன்சராக. இப்போது நான் என்ன சொன்னேனோ அதெல்லாம் உங்களுக்கு கீழே இங்கிலீஷில் எழுதி காமிக்கிறேன். ஏ அண்ட் பி கம்ப்ளீட் தேர் ஒர்க் டூகெதர் இன் 12 டேஸ். இப்போ நம்ம 3வது செம்முக்கு போகலாம். ஏபிசி என்ற 3 நபர்கள் தனித்தனியாக ஒரு வேலையை 12 24 8 நாட்களில் முடிப்பார்கள், எனில் ஏபிசி என்ற 3 நபர்களும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் கால அளவு. இப்போ நம்ம 3rd செம் போடுறோம். இல்லை, ஏக்கு வந்து 12 நாட்கள் ஆகுது, பிக்கு வந்து 24 நாட்கள் ஆகுது, சிக்கு வந்து 8 நாட்கள் ஆகுது. இது 3லேயும் காமனாக அடங்குகிற நம்பர்னு பார்த்தோன்னா 96 12 8 96 24 × 4 96 8 × 12 96. இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுட்டு 8 + 4 + 12 = 24. இப்போது 96 / 24 போட்டோன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 டேஸ் 4 டேஸ் ஏபிஎன்சி கம்ப்ளீட் தேர் ஒர்க்
together in 4 days. அவ்வளோதாங்க, நம்ம இந்த சம் எவ்வளோ ஈஸியாக போட்டோம். இந்த சம்ஸ்லாம் எக்ஸாம்பிள் சம்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. இந்த சம்ஸோட ஆன்சரை நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்போன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ண வீடியோஸை ஷேர் பண்ணி அவங்க ஈஸியாக ஷேர் பண்ணி கிராக் பண்ண வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.